ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றின கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் 1934 முதல் பொருளாதார திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? விடை விஸ்வேஸ்வரய்யா. 1934 விஸ்வேஸ்வரய்யா எழுதின இந்தியாவிற்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம், பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற நூல் தான் இந்தியாவுக்கான பொருளாதார திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான காரணமாக இருந்தது. இரண்டாவது கேள்வி, தேசிய திட்டக்குழு நேஷனல் பிளானிங் கமிட்டி எப்போது உருவாக்கப்பட்டது? விடை 1938. ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் வழிகாட்டுதலோட ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு தான் தேசிய திட்டக்குழு. இந்த குழு வந்து தோல்வியில் முடிஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, 1939 இரண்டாம் உலக போரில் இந்திய வீரர்களை பயன்படுத்தியனால காங்கிரஸ் அரசு வந்து ராஜினாமா செஞ்சது. அதனால் இந்த திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சது. மூன்றாவது கேள்வி, பம்பாய் திட்டம் பாம்பே பிளான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1944. ஸோ பாம்பே பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 8 முன்னணி தொழிலதிபர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு வந்து புருஷோத்தமன் தாக்கூர் தாஸ் தலைமையில் ஒரு சுருக்கமான குறிப்பேடு அப்படின்ற தலைப்பில் வரைவு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த வரைவு தான் பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆனாலும் இந்த திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு. விடை எம்என் ராய் பொருளாதார திட்டம். 1944 to 1945 எம்என் ராய் என்பவரால் மக்கள் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 8 முன்னணி அதிபர்கள் சேர்ந்து பம்பாய் திட்டத்தை 1944 அறிமுகப்படுத்தினாங்க. 1944 ஸ்ரீமன் நாராயண நகர்வாலால் தொடங்கப்பட்ட திட்டம் காந்திய திட்டம். 1950 ஜெயபிரகாஷ் நாராயணனால் தொடங்கப்பட்ட திட்டம் சர்வோதயா திட்டம். ஐந்தாவது கேள்வி, 1947 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் உருவாக்கப்பட்ட பொருளாதார திட்டக்குழுவின் எக்கனாமிக் ப்ரோக்ராம் கமிட்டி தலைவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. 1947 பொருளாதார திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. 1948 இந்த குழு வந்து திட்டக்குழுவை உருவாக்க பரிந்துரைத்தது, அதாவது பிளானிங் கமிஷனை வந்து உருவாக்குறதுக்கு பரிந்துரை செய்தது. ஆறாவது கேள்வி, திட்டக்குழு பிளானிங் கமிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? விடை மார்ச் 15, 1950. ஸோ திட்டக்குழு பிளானிங் கமிஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு அரசியல் சாராத அமைப்பு. இந்த திட்டக்குழுவோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு. மத்திய கேபினட் மந்திரிகளோட ஒப்புதலோடு இது ஏற்படுத்தப்பட்டது. இதோட தலைவரை வந்து பிரதமராக இருப்பார், துணைத் தலைவரை வந்து பிரதமரே தேர்ந்தெடுப்பார். இதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 7. அதில் வந்து நிதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், சட்ட அமைச்சர் மற்றும் 4 முழுநேர உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த திட்டக்குழுவோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டின் பொருளாதாரம், மூலதனம், மனிதவளம் ஆகியவற்றை மதிப்பிடுதல். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட ஆலோசனை அமைப்பாகவும் இந்த திட்டக்குழு வந்து செயல்படும். ஏழாவது கேள்வி, திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யார்? விடை குல்சாரிலால் நந்தா. எட்டாவது கேள்வி, தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போது தொடங்கப்பட்டது? விடை ஆகஸ்ட் 6, 1952. ஸோ தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் இருப்பார். உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் மாநில நிதி அமைச்சர்கள் வந்து இதோட உறுப்பினர்களாக இருப்பார். இந்த குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டு திட்டத்திற்கு வந்து இறுதி அங்கீகாரம் அளிக்கிறது தான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட நோக்கம். ஒன்பதாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை சோவியத் ரஷ்யா. பத்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்டது?
விடை 1951. ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1951 to 1956. 11வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் எந்த பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் அமைந்தது? விடை ஹரோட் டோமர் மாதிரி. 12வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? விடை விவசாயத்தின் வளர்ச்சி. 13வது கேள்வி, பின்வரும் எந்த நீர்ப்பாசன திட்டங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டன? விடை மேலே உள்ள அனைத்தும். ஸோ பக்ரானங்கல் அணை, ஹீராகுட் அணை, மேட்டூர் அணை, அது மட்டும் இல்லாமல் தாமோதர் பள்ளத்தாக்கு அணை, இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. 14வது கேள்வி, முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டது? விடை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1956 முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முடிவில் 5 இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து அமைக்கப்பட்டன. 15வது கேள்வி, முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த சட்டப்பூர்வ உயர்கல்வி அமைப்பு அமைக்கப்பட்டது? விடை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். பல்கலைக்கழக மானிய குழு தான் முதல் சட்டப்பூர்வ உயர்கல்வி அமைப்பாக அமைக்கப்பட்டது. முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1951 to 1956 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. ஹரோட் டோமர் மாதிரி மூலமாக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மை துறையின் வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைமரி செக்டர் அப்படிங்கிறது தான். முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேளாண்மையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. நீர்ப்பாசனம், மின்சாரம் மற்றும் போக்குவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் வந்து அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்த திட்டத்தை வடிவமைத்தவர் KN ராஜ், பொருளாதார நிபுணர். முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2.9%, அடைந்தது வந்து 3.6%. ஸோ இது வந்து வெற்றி அடைந்த திட்டம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. 16வது கேள்வி, இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? விடை 1956 to 1961. 17வது கேள்வி, இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் எந்த பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் அமைந்தது? விடை மகளனோபிஸ் மாதிரி. 18வது கேள்வி, 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? விடை தொழில்மயமாதல் மற்றும் கனரக தொழில் வளர்ச்சி. 19வது கேள்வி, 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் எது? விடை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். 20வது கேள்வி, எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போதே இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்தது? விடை 2வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவதை குறிக்கிறது. 21வது கேள்வி, 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் எஃகு தொழிற்சாலைகள் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? விடை அனைத்தும். ஸோ ஒடிசா மாநிலத்தில் ரூர்கேலாவிலையும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிலாய் பகுதியிலையும், மேற்கு வங்காளத்தில் துர்காபூர் பகுதிகளிலும் எஃகு தொழிற்சாலைகள், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறுவப்பட்டது. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1956 to 1961 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் வந்து மகளனோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுத்துறையின் வளர்ச்சி, அதாவது பப்ளிக் செக்டாரோட வளர்ச்சியை தான் சொல்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து இந்த திட்டத்தில் கொடுக்கப்பட்டது. முக்கியமாக கனரக தொழில்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தான் கலப்பு பொருளாதாரம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் எஃகு தொழிற்சாலைகள் ரூர்கேலா, பிலாய், துர்காபூரில் அமைக்கப்பட்டது. 1957 அணுசக்தி ஆணையம், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து நிறுவப்பட்டது. 22வது கேள்வி, இந்தியாவின் 3வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது?
விடை 1961 to 1966. 23rd கேள்வி, காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படும் 5 ஆண்டு திட்டம் எது? விடை 3வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இது ஏன் காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது 5 ஆண்டு திட்டத்தின் போது திட்ட கமிஷனோட துணைத் தலைவராக டிஆர் காட்கில் இருந்தார். ஸோ அதனால் வந்து இது காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 24வது கேள்வி, இந்தியாவின் 3வது 5 ஆண்டு திட்டம் எந்த பொருளாதார மாதிரியின் அடிப்படையில் அமைந்தது? விடை ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி மாதிரி. 25வது கேள்வி, 3வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? விடை சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். 26வது கேள்வி, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்தது? விடை 3வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 1966 இந்திய ரூபாயோட மதிப்பு முதன்முறையாக மதிப்பிழப்பை கண்டது. 27வது கேள்வி, 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிவடைந்ததற்கான காரணம் என்ன? விடை மேற்கண்ட அனைத்தும். ஸோ 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிவடைந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1962 சீனாவோட ஆக்கிரமிப்பு, 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர், 1965 to 1966 கடும் வறட்சி நிலவியதுனால இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிவடைந்தது. இதோட இலக்கு வந்து 5.6% நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, பட் அடையப்பட்ட வளர்ச்சி 2.4% இருந்தது. 28வது கேள்வி, 3வது 5 ஆண்டு திட்டத்தில் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? விடை பொக்காரோ. 29வது கேள்வி, இந்தியாவில் திட்டமிடப்பட்ட விடுமுறை காலம் அதாவது பிளான்ட் ஹாலிடேஸ் எப்போது கொண்டு வரப்பட்டது? விடை 1966 to 1969. 30வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் திட்டமிடப்பட்ட விடுமுறை காலத்தை செயல்படுத்த காரணமாக இருந்தது? விடை மேற்கண்ட அனைத்தும். ஸோ திட்டமிடப்பட்ட விடுமுறை காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, 1966 to 1969 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த 5 ஆண்டு திட்டங்களும் வந்து நிறைவேற்றப்படலை. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் மற்றும் 5 ஆண்டு திட்டத்தோட தோல்வி இதெல்லாம் தான் திட்டமிடப்பட்ட விடுமுறை காலம் வந்து தொடங்கப்பட காரணமாக இருந்தது. இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் 1 ஆண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வேளாண்மை துறைகள் மற்றும் தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டது.